ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இன்றைக்கி ஒரு செலிபிரிட்டியோட இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் தான், அதித்தி சங்கரோட மேக்கப் ரீக்ரியேஷன் கிட்டே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக்கப் ஸ்கின் கேர் ஷாப்பிங் ஆட்டோ ட்யூஸ்டி நம்ம பிளாக்ஸ் இதே மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க முடியுங்க சேனல் கிளாம் கேர்ள் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க குயிக்காக வீடியோ கூட போகலாம். இந்த லுக் ரொம்ப சிம்பிளான ஒரு நேச்சுரலான ஒரு லுக் தான், இல்லை அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு வில்லேஜ் கெட்டப்பில் வந்து இருப்பதுனால நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணலை. பேஸான ஸ்கின் ப்ரெப்பே வந்து நான் பண்ணிக்கிறேன், டோன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் மாய்ஸ்சரைஸுக்கு வந்து லிப்ஸோட மாய்ஸ்சரைஸ் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப நேச்சுரலான மேக்கப் லுக், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு இது. அதுக்கப்புறம் லிப் பாமுக்கு வந்து மைக்ளாமரோட செரி லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து டின்டர் லிப் பாம். இது ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் இருக்கிறதுனால நான் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்வைபேயோட டாஃபி கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்கின்ல எங்கே டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி ஸ்கின் ஷேடான கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு டோன் டார்க்காக கூட என்னோடய டாஃபி ஷேடை யூஸ் பண்ணி டார்க் ஸ்பாட்டை மட்டும் நான் ஹைட் பண்ணிவிட்டு நான் பவுடர் போட்டு செட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒரு கன்சீலரே எனக்கு அபோவ் ஐஸ் அண்ட் பிலோ ஐஸ் கிட்ட எல்லாமே நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ இம்ப்ராப்பராக இருக்கிற ஒரு ஸ்கின்னை வந்து ஒரு ப்ராப்பராக நான் பேஸ் மட்டும்தான் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு லுக் வரதுக்காக தான் நான் இதை வந்து நான் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கரெக்டர் போட்டு அப்போ கன்சீலெலாம் போட்டால் கொஞ்சம் ஹெவியான மாதிரி இருக்கும். ஸோ நேச்சுரலாக போகிறதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து டாஸ்லரோட லூஸ் பவுடர் ஃபார் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு, ஃபார் ஒயிட்டிஷ் டு டஸ்கி ஸ்கின் டோன் வந்திருக்கும் R34 இந்த ஒரு பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு மேலேயும் கீழே அப்போ நம்ம லிப்ஸை சுற்றி எனக்கு குயிக்காக வந்து க்ரீஸ் ஆகிடும், அதனால் நேரத்தில் பவுடர் போட்டு நான் குயிக்காக வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த டாஸ்ல லூஸ் பவுடர் வந்து சூப்பர் அஃபோர்டபுள். எவ்ரிடே பேஸ்க்கு நீங்கள் ஒரு பவுடர் வந்து யூஸ் பண்ணணும்னா இந்த பவுடரை நீங்கள் டச்சப் பண்ணிவிட்டு போகலாம். இதில் நிறைய வேரியன்ட் வந்து இருக்குது, ஈவன் இல்லை காஃபி கூட இருக்குது. என்னோட இந்த டார்க்கர் ப்ரௌன் காம்ப்ளெக்ஷன் இருக்கீங்கன்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள், 120-130 ருபீஸ்க்குள்ளே தான் இது வந்து ரீட்டெயில் ஆகுது. அமேசான் ஃப்ளிப்கார்ட் நிறைய ஷாப்ஸ்லேயும் இது அவைலபிளாக இருக்கும். என்னோடய ஷேட் வந்து R34, இதை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் பேஸை நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஸ்டென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹூடா கேர்ன்ற ஏதோ ஒரு நார்மலான டூப்ளிகேட்டான ஒரு ப்ராண்ட் தான். இந்த ப்ராண்ட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு ஸ்டென்சில். இதுக்கான தனி ரிவ்யூ வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி ஐப்ரோ வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் அந்த ஐப்ரோவோட ஷேப் அண்ட் எட்ஜஸ் ஏன்னா அதித்தி சங்கர் அவங்களுக்கு வந்து இந்த மூவியில் ஐப்ரோஸ் வந்து எட்ஜை நல்லா ஷார்ப்பாக இருக்கும், அதனால என்னோடய ஐப்ரோஸை வந்து நல்லா ஷார்ப்புன்னா நான் அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணி நான் உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக்னால ஐ மேக்கப் லுக் வந்து இதில் எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஐலைனருக்கு வந்து இந்த ப்ளூ ஹெவன்லேருந்து பென் மாதிரி இருக்கவங்கள இந்த லிக்விட் ஐலைனர் இதை தான் நான் யூஸ் பண்ணி ரொம்ப தின்னாக ஒரு ஐலைனர் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ரொம்ப டீட்டெயிலிங்காக இந்த வீடியோவில் வந்து மேக்கப் வந்து இருக்காது. அவங்களோட அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அதுவே ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணும் இந்த லுக்குக்கு. அதுக்கப்புறம் மஸ்காராவுக்கு நான் இங்கே வாஷபிள் மெபிலின் மஸ்காரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வாட்டர் ப்ரூஃப் வந்து இல்லை, ஹைப்பர் கேர்ல் மஸ்காரா யூஸ் பண்ணி இதோட லேஷை வந்து நான் நல்லா கேர்ல் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு 2-3 கர்ட் கொடுத்து நீங்கள் வந்து லேஷில் வந்து நீங்கள் மஸ்காரா வைக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ் வரும், கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகும், ரொம்பலாம் வந்து கேர்ல் ஆகாது. இதுவே நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் ட்ரை பண்ணனா நீங்கள் மெப்ளின்லேயே கொலசல் வேரியன்ட் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குங்களா, அதை ட்ரை பண்ணிக்கலாம். இது வாட்டர் ப்ரூஃப் இல்லாத ஒரு மஸ்காரா தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் மஸ்காரா வச்சுருக்கேன். என்னது ஒரு வில்லேஜ் ஆனால் ஒரு சிம்பிள் மேக்கப் லுக்னால லேஷஸ்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் எஸ்கியோட பேடஸ் காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த காஜல் நல்லா ஒரு போல்டாக வந்து இருக்கும். நீங்கள் என்ன அஃபோர்டபுள் காஜல் தேடிட்டு இருக்கீங்கன்னா ப்ளூவன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். எஸ்கியூவும் வந்து நல்லாவே இருக்குது, நல்ல அந்த ஜெட் பிளாக், நல்லா டார்க்காக வந்து இருக்கும். 2 டோன் வந்து நீங்கள் வந்து திக்னஸ் வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க்காகவே வந்து உங்களுக்கு இந்த காஜல் இருக்கும்.
அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இது வில்லேஜ் சிம்பிள் மேக்கப் லுக்னால லிப்ஸ்டிக்கும் வந்து ரொம்ப நியூடாக என்னோட டஸ்கி காம்ப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். ரோஸ் பெரி பிங்க் அப்படின்றது ஜஸ்ட் ஹெர்ப்ஸ்லேருந்து ஒரு நியூட் அண்ட் ப்ரௌன் வேரியண்ட் செட் ஆஃப் ஆகிருக்கோங்களே அந்த லிப்ஸ்டிக்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் நான் எடுத்து என்னோடய லிப்பில் ஒரு மெயின் பார்ட்டில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக வாஷ் அவுட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ஷேட் தான். ஸோ இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ளூ ஹெவன்ஸ்லேருந்து எலிகன்ஸ் மேட் லிப் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க 09 இந்த ஒரு லிப்ஸ்டிக்கை நான் இந்த கியூபிட் போ மேலே லைட்டாக வந்து அவுட்லைன் வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த லிப்ஸ்டிக் அப்படியே போட்டால் நம்மளுக்கு வந்து அப்படியே வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ஹெவ்ஸு. ஸோ அந்த வாஷ் அவுட்டை வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட ஸ்கின் காம்ப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப ஓரம் அடிக்காத மாதிரி நான் லிப்ஸ்டிக் வந்து போட்டுட்டேன். ஹேர் ஸ்டைல் வந்து ரெண்டு சைடும் வந்து அவங்க பின்னி போட்டிருந்தாங்க. ஸோ கேர்ளியாக இருக்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டாலும் அது ப்ராப்பரான அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் லுக்லேயே வந்து தெரியாது. அது ஒரு மெயின் ட்ராபேக் வந்து கேர்லி ஹேரில். அதனால் நான் இந்த லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைலே நான் வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ரெண்டு பார்ட்டிஷன் எடுத்து ஹேர் ட்விஸ்ட் பண்ணி நான் பேக்லே போட்டுட்டு ஃபேக் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ ஓவர் நைட் ஹேர் க்ரோ சொல்லுவாங்களா அது மாதிரி தான் குயிக்காக வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து வச்சுட்டேன். ஸோ அந்த பார்ட்டில் அந்த பிளாக் தாவானி ட்ரெஸ்ஸில் சூப்பராக வந்துருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் இதோட ரீல் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இன்ஸ்டாகிராம் வந்தீங்கன்னா கிளாம் கேர்ள் தமிழ்ன்ற ஐடியா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து ஒரு ரீல் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க அசரீஸ்லாம் வந்து கோல்டு டோன்னு இன்னும் சில்வர் டோன் மாறி மாறி வந்து இருக்கும். அதனால இங்கே நான் என்னோடய சில்வர் டோன்லேருந்து ஒரு ஜுவல் பீஸ் கம்பல் இதெல்லாம் வந்து போட்டுட்டேன். ஸோ ஃபைனலாக அந்த லுக்குக்கு வந்து அவங்க கண் ஐப்ரோஸு அதுக்கப்புறம் அவங்க போட்டு நெத்தியில் வச்சுருந்த அந்த பிளாக் கலர் மை அதுக்கப்புறம் வந்து விபூதி இதெல்லாம் வந்து அவங்களோட லுக்குக்கு அதுதான் வந்து மெயினாக இருந்துச்சு. நான் இதை மாதிரி மேக்கப் ரீக்ரியேஷன்ஸ் வீடியோஸ்லாம் அவங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா கிளாம் கேர்ள் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ த ஹியர் த ஃபைனல் கோ ஹியர் அதித்தி சங்கரோட விருமான் மேக்கப் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் இஸ் பபாய் ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துக்கா நன்றி. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கிளாம் கேர்ள் தமிழ். பபாய்.